ருத்ரன் படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். பொல்லாதவன், ஆடுகளம், நையாண்டி, ஜிகர்தண்டா, டைரி அப்படின்னு சொல்லிட்டு பல சூப்பர் ஹிட் படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் 5-star கதிரேசன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோவா ராகவா லாரன்ஸும் ஹீரோயினா பிரியா பவானி சங்கரும் நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராகவா லாரன்ஸ் வந்துட்டு ருத்ரன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவருக்கு அம்மாவா பூர்ணிமா பாக்கியராஜும் அப்பாவா நாசரும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய ருத்ரன் அனுபவிச்சுட்டு வராரு. அந்த ஒரு டைம்ல காதல்ல விழறாரு. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரியா பவானி சங்கரை சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் வருது. அப்போ பிரியா பவானி சங்கரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. தன்னோட அம்மா மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கிற ஒரு பையனா நம்ம ருத்ரன் வந்துட்டு இருக்காரு. அப்புறமா பிரியா பவானி சங்கரோட திருமணம் வர வருது. அந்த ஒரு டைம்ல தன்னோட அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் கூடவே சேர்ந்து வருது. அதாவது நாசர் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டை நம்பி 6 கோடி கடன் வாங்கியிருக்காரு. ஆனா அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஏமாத்திட்டு அந்த பணத்தை எல்லாத்தையுமே சுருட்டிட்டு ஓடிடுறாரு. கடன் கொடுத்தவங்க வந்துட்டு கண்டிப்பா இதை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, 6 கோடியில அதுக்கும் வட்டி சேர்த்து மொத்தமா 7 கோடியா திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த ஒரு டைம்ல தான் நாசர் வந்துட்டு இறந்துட்டாரு. அப்பா இறந்துட்டதால நம்ம தான் இந்த ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் எவ்வளவோ முயற்சிகள்ல ஈடுபடுறாரு. அதுல முதன்மையா தன்னோட அப்பாவோட கடனை இந்த டைம்ல நம்ம அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட டிராவல்ஸ் நிறுவனத்தை வித்துட்டு 1st time 3 கோடி அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு. மீதமா இருக்க 4 கோடிய எப்படி தரலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, நம்ம அதிகமா காசு கொடுக்கற வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு. இதுக்கு நடுவுல நம்ம ருத்ரனுக்கு வந்துட்டு கல்யாணமும் ஆயிடுது. அப்போ தன்னோட அம்மாவையும் மனைவியையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கும் போறாரு. கிட்டத்தட்ட 6 வருஷம் அங்க வேலை செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி வர்றதுக்கு ஒரு 3 மாசம் தான் இருக்கு. அந்த ஒரு நிலைமையில தன்னோட அம்மாவும் இறந்துடுறாங்க, மனைவி காணாம போயிடுறாங்க. எதனால இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு, இதுல இருந்து என்ன தெரியுது, எப்படி இந்த கதையை கொண்டு வராங்க அப்படின்றதுதான் முழு கதையாவே இந்த ஒரு படத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹீரோவா வர ராகவா லாரன்ஸ் ஆக்ஷன், காதல், பாசம், சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீன்லயுமே ரொம்பவே அழகாவே நடிச்சிருக்காரு. குறிப்பா சென்டிமெண்ட்ல வர எல்லாத்தையுமே ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ராகவா லாரன்ஸோட அம்மாவா நடிச்சிருக்க பூர்ணிமா பாக்கியராஜ் வந்துட்டு இந்த ஒரு படத்துக்கு ரொம்பவே பிளஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஹீரோயினா வந்திருக்க பிரியா பவானி சங்கர் என்னென்ன நம்ம ரோலுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணுமோ அதை ஆக்டா அழகாவே கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 1st time டைரக்டரா அவதாரம் எடுத்திருக்க தயாரிப்பாளர் கதிரேசனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சொல்ல வந்த கருத்தை கடைசியில நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் இந்த ஒரு கதையில இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோண வைக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து சலிச்சு போன பழி வாங்குற இந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சரத்குமார் வந்துட்டு வில்லனா இந்த ஒரு படத்துல சூப்பரா கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 1st half கொஞ்சம் பொறுமையா போனாலும் 2nd half கொஞ்சம் விறுவிறுப்பா தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிளைமேக்ஸ் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாங்க. ஜிவி பிரகாஷ்குமாரோட இந்த பாடல்கள், அது மட்டும் இல்லாம மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா பண்ணிருக்காரு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர ஒரு பாட்டு வந்துட்டு ரொம்பவே வெறித்தனமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒளிப்பதிவு, எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா அமைஞ்சிருக்கு. இதுல பிளஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராகவா லாரன்ஸோட நடிப்பை சொல்லலாம். அண்ட் பூர்ணிமா பாக்கியராஜ், சரத்குமாரோட நடிப்பு ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு மூவி ரிவ்யூல உங்களை வெயிட் பண்றேன்.